அன்பார்ந்த நேயர்களே, இன்று காலத்துக்கும் சமூகத்திற்கும் தேவையான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, திருமணம் என்ற உறவு விரிந்த விசாலமான நோக்கங்களை கொண்ட ஒரு உறவை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த அளவு திட்டம் தீட்ட வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திற்கு பெயர் ஆரா. எங்களுக்கு தெரியும் சுவர்க்கம் நன்மை செய்தவர்களுக்கு சுவர்க்கம், பாவம் செய்தவர்களுக்கு நரகம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, அது நரகமும் அல்ல சுவர்க்கமும் அல்ல. அந்த இடத்திலே சில பேர் இருப்பார்கள், அவர்கள் வலது பக்கம் திரும்பினால் சுவர்க்கத்தையும் சுவர்க்கவாசிகளையும் பார்ப்பார்கள், இடது பக்கம் திருப்பப்பட்டால் நரக அல்லோல கல்லோலங்களை அவர்கள் பார்ப்பார்கள். யார் இவர்கள் என்றால், இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டி, தான் பின்பற்றுகின்ற மார்க்கத்திற்காக வேண்டி முழு வாழ்க்கையையும் அவர் அர்ப்பணித்தார். தன்னுடைய தாய் தகப்பன் இருக்க தன்னுடைய வாழ்க்கையையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர். ஆனால் அந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகும் பொழுது, அந்த தியாகத்தை செய்ய போகின்ற பொழுது, இவர் பெற்ற தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் போய் தன்னை அல்லாஹுக்காக வேண்டி அவர் தியாகம் செய்தவர். இவருக்கு அவர் செய்த அந்த அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரே காரணத்திற்காக நரகத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுகிறார். இவருக்கு ஏன் சுவர்க்கம் இல்லாமல் போனது என்றால், அந்த தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் இவர் சென்ற காரணத்தினாலே இவர் சுவர்க்கத்தை இழக்கிறார். அல்லாஹுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததற்காக நரகத்தை விட்டும் தப்புகிறார். பெற்ற தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹுடைய பாதையிலே வெளியேறி சென்ற காரணத்திற்காக, இந்த தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை தடை செய்திருக்கிறான் என்றால், அந்த தாய் தகப்பனுடைய விருப்பம் இல்லாமல் திருமண பந்தத்திலே இணைகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒவ்வொரு பெண்ணும் பல நான்கு நோக்கங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறார். ஜமாலிகா அவளுடைய அழகுக்காக, அவளுடைய பணத்திற்காக, அவளுடைய குடும்ப அந்தஸ்தை மையமாக வைத்து, அவளுடைய மார்க்கத்தை மையமாக வைத்து, பணம், அழகு, குடும்ப அந்தஸ்து, மார்க்கம், நற்குணம் இவைகளை வைத்து ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள். பல பேர் பல காரணங்களுக்காக திருமணம் முடிக்கலாம் உலகத்திலே. சில பேர் அழகை மாத்திரம் மையமாக வைத்து திருமணம் முடிப்பார்கள், சில பேர் பணத்தை மையமாக வைத்து திருமணம் முடிப்பார்கள், சில பேர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவள், அந்த குடும்பத்தோடு தொடர்பு வைத்தாலே நான் முன்னேறிய மாதிரிதான் என்று அவள் சிவப்பா கருப்பா நெட்டையா கட்டையா எதையும் பார்க்க மாட்டார்கள். இப்படி பல பேர் பல நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கலாம். ஆனால் நபியுடைய உம்மத்தாக எங்களுக்கு சொன்னார்கள், நற்குணமுள்ள மார்க்க பற்றுள்ள இரையற்றமுள்ள பெண்ணை உன் வாழ்க்கை துணைவியாக நீ தேர்ந்தெடுத்துக்கொள், நீ வெற்றி அடைந்து விடுவாய். அழகு நிரந்தரம் அல்ல, பணம் நிரந்தரம் அல்ல, பணத்தை மையமாக வைத்து திருமணம் முடிக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த பணத்தை இழக்கின்ற பொழுது அவர் கொடுக்க வேண்டிய விலை அளப்பரியதாகிவிடும். அழகுக்காக வேண்டி திருமணம் முடித்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர், அந்த முகத்தில் ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டது, ஏதாவது சூடாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த முகத்திலே தெரித்து விட்டது, அந்த முகம் அப்படியே கருத்து கருகி போய்விட்டது என்றால் வெறும் அழகை மையமாக வைத்தவன் வாழ்க்கையிலே ஏமாந்து விடுவான். எனவே இதெல்லாம் தகுதி பண்புகளாக இருக்கட்டும், அழகை பார்ப்பது குற்றம் அல்ல, ஆனால் அந்த அழகோடு நற்குணம் இருக்கிறதா, நல்ல நடத்தை இருக்கிறதா, மார்க்க பற்றிருக்கிறதா என்பதை மையமாக பார்க்க வேண்டும். எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடிக்கப் போகிறேன், துஆ செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அனவர்த்த இலைஹா, அந்த பெண்ணை நீ போய் பார்த்தியா என்று கேட்டார்கள். அந்த வந்த சஹாபி இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுதே பதுஹ வன்பூர் ஃபைன்ன ஃபீ அயினில் அன்சாரி ஷைஆ, இது முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நீ போ திருமணம் முடிக்க முன்னால அந்த பெண்ணை ஒரு தடவை பார், ஏனென்றால் நீ ஏற்கனவே முடிக்கப் போவது ஒரு அன்சாரி பரம்பரையை சார்ந்த ஒரு பெண்மணியை, இந்த அன்சாரி பெண்களுடைய கண்கள் அது ஒரு வகையான வித்தியாசமானது, அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது ஏனைய பெண்களுடைய கண்களை விட வித்தியாசமானது, சில நேரம் முடித்ததற்கு பின்னால் உன்னுடைய மனதுக்கு அது சரியாக படாவிட்டால் பிரச்சனைகள் ஏற்படும், எனவே முடிப்பதற்கு முன்னால் ஒரு தடவை அந்த பெண்ணை போய் பார் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்.
இதிலே பல தத்துவங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களிலே இது சம்பந்தமாக தொடர் நிகழ்ச்சிகளாக இதை நாம் செய்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெறுமாறு அன்பாக வேண்டி வாய்ப்பளித்த வல்லவனுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.